Icon, Icon Season 4. அனைவருக்கும் வணக்கம். இது பொருளாதாரத்தின் அடிப்படையை அறிந்து கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்குகின்ற Icon, Icon Season 4. முதலாவதாக வருகை தந்திருக்கிறார்கள் மாத்தறையிலிருந்து வருகை தந்திருக்கும் மின்ஹார் தேசிய பாடசாலை. முதலாவது போட்டியாளர் ஹஸ்லா, இரண்டாவது போட்டியாளர் இஷ்ரா, மூன்றாவது போட்டியாளர் சஃபா. சவால் விடுக்கும் முகமாக வருகை தந்திருக்கிறார்கள் கொழும்பிலிருந்து ஹிந்து கல்லூரி. முதலாவதாக வருகை தந்திருக்கும் போட்டியாளர் அனோஷன், இரண்டாவது போட்டியாளர் தனுஷா, மூன்றாவது போட்டியாளர் கஜானன். போட்டியாளர்களை அறிமுகப்படுத்திவிட்டோம், அடுத்து நடுவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம். நடுவர்களுக்கு முன்னர் இன்றைய பிரதம விருந்தினரை அறிமுகப்படுத்தும் நேரம். உதவி ஆளுநராக மத்திய வங்கியில் கடமை புரியும் திரு ஜே பி ஆர் கருணாரத்ன அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். In order to achieve inclusive development and growth, the expansion of financial services to all sectors, sections of society is important as global trends have shown. In economics, we call it financial inclusion. Could you kindly explain what is the financial inclusion and the importance of the financial inclusion for Sri Lanka? As you rightly said, financial inclusion plays an important role in economic growth of a country. So as we know, there is a term called general literacy. So what do you mean by general literacy is people's ability to read and write. Then there's another term called financial literacy. So what do you mean by financial literacy? People's knowledge in finance and finance related products. In Sri Lanka, we have a high general literacy level. But of course, if you take financial literacy, it's not at a very high level. So financial inclusion is a process adopted to improve financial literacy among people. For example, people's ability to take transactions in banking products. Now, how many of us have bank accounts? How many of us have real transaction in a bank account? So Central Bank of Sri Lanka recently initiated a program what is called National Financial Inclusion Strategy, focusing improving financial literacy. So there are several elements into it. So if I mention few of them, consumer protection, consumer empowerment and financial education, digital finance, which will all help to develop or improve financial literacy among people, which in turn will help to improve economic growth of the country. Thank you, sir. எங்களோட போட்டிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நடுவர் குழாமை அறிமுகப்படுத்துவதற்கான நேரம். வங்கி இல்லா நிதியியல் நிறுவன மேற்பார்வை திணைக்களத்தினுடைய மூத்த உதவி பணிப்பாளர் திருமதி ஆர் ரஷ்ணா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். நிதி திணைக்களத்தினுடைய மூத்த கணக்காளர் திரு எஸ் பிரபாகர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இடநேர்வு முகாமைத்துவ திணைக்களத்தினுடைய மூத்த உதவி பணிப்பாளர் திரு எம் எஸ் எம் ஹுசாம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் நடவுகளையும் கண்டதன் பின்னர் நாணய சூழ்ச்சியை பாரம்பரியமாக நாங்கள் சுழற்ற விடுவது வழக்கம். இப்போ இஷ்ராவும் தனுஷானும் வந்திருக்கிறாங்க. நாணய சூழ்ச்சி யார் சொல்ல போறீங்க? இப்போ அவரே சொல்றதா கேட்கிறா, விட்டு கொடுப்போமா? ரைட், ஓகே. தனுஷான் சொல்லுங்க. ஹெச் போட முதல சொல்லிட்டேன். முதலாவது சுற்றுக்கான விதிமுறைகளை வந்து திரையில் உங்களுக்காக காட்டப்படுகிறது. முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு மூன்று கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் ஆறு கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் நான்கு தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு மூன்று சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடின் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. முதலாவது சுற்றின் முதலாவது கேள்வி இந்து கல்லூரி கொழும்பின்
அனோஷானுக்கு. குறிப்பிட்டதொரு சந்தை சமநிலையில் காணப்படுவது என்பது ஏ குறைந்த செலவில் உச்ச உற்பத்தியை பெறுகின்ற பொழுது, பி உற்பத்தியாளர் மிகை உச்சமடையும் போது, சி நுகர்வோர் திருப்தி உச்சமடையும் போது, டி நடைமுறையில் உள்ள கேள்வி மற்றும் நிரம்பல் நிலைமைகளின் கீழ் சந்தை விலை மாற்றமடைவதற்கான தூண்டுதல் காணப்படாத சந்தர்ப்பம். ஆப்ஷன் டி. மிகச்சரியான பதில். மின்ஹாத் தேசிய கல்லூரிக்கு. பின்வருவனவற்றில் பூரண போட்டி சந்தையின் பண்பு அல்லாதது எது? ஒவ்வொரு உற்பத்தியாளரும் விளம்பரப்படுத்தலில் ஈடுபடுதல், ஏ, பி சந்தையில் ஒரு விலை மட்டம் காணப்படுதல், சி ஒத்த தன்மையுடைய பொருட்களை உற்பத்தி செய்தல், டி அனைத்து உற்பத்தி நிறுவனங்களும் பூரண நிகழ்ச்சியுடைய கேள்வி கோட்டினை எதிர்நோக்க. ஆன்சர் ஏ, ஒவ்வொரு உற்பத்தி நிறுவனங்களும் விளம்பரப்படுத்தல்களில் ஈடுபடுதல். மிகச்சரியான பதில். அது இப்போது கொழும்பு இந்து கல்லூரியினுடைய தனுஷான் பேரா. பொருளாதாரம் ஒன்றின் வட்டி வீதத்தினை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் எவை? ஏ பணவீக்கம், எதிர்பார்க்கப்பட்ட பணவீக்கம், எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சி, பி எதிர்பார்க்கப்பட்ட பணவீக்கம், மாற்றுண்டியல், திரைசேரி உண்டியல், சி அரச வரிகள் மற்றும் மானியங்கள், பணவீக்கம், திரைசேரி உண்டியல்கள், டி பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம், வேலையின்மை. ஆப்ஷன் ஏ பணவீக்கம், எதிர்பார்க்கப்பட்ட பணவீக்கம், எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சி. மிகச்சரியான பதில். இஸ்ராவினுடைய கேள்வி இது. முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் என்பதனால் கருதப்படுவது என்ன? ஏ அந்நிய செலாவணி உடனடியாக பரிமாற்றப்படும் வீதம், பி எதிர்கால தினம் ஒன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் அதே தினத்தில் பரிமாற்றப்படுகின்ற வீதம், சி நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எதிர்கால தினத்தில் அந்நிய செலாவணி பரிமாற்றப்படும் வீதம், டி மத்திய வங்கியினால் எதிர்கால கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தீர்மானிக்கப்படும் வீதம். அடுத்து கொழும்பு இந்து கல்லூரியினுடைய கஜானனுக்கான கேள்வி இது. எல்லை பயனுக்கும் எல்லை செலவுகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? ஏ கணக்கியல் லாபம், பி தேறிய எல்லை பயன், சி சந்தர்ப்ப செலவு, டி கணக்கீட்டு செலவு. சி சந்தர்ப்ப செலவு. சி சந்தர்ப்ப செலவு தவறான பதில். கணக்கியல். கணக்கியல் லாபம் ஏ தவறான பதில். தேறிய எல்லை பயன் சரியான பதில். நிறைவாக மின்ஹாத் தேசிய கல்லூரி மாணவி சஃபா, தயாராக இருக்கிறீர்களா? கணக்கீட்டு லாபம் என்பது என்ன? ஏ மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவுகளுக்கு இடையிலான வேறுபாடு, பி மொத்த செலவு மற்றும் மொத்த வருமானத்திற்கு இடையிலான வேறுபாடு, சி எல்லை வருமானம் மற்றும் மொத்த செலவுகளுக்கு இடையிலான வேறுபாடு, டி மொத்த வருமானம் மற்றும் எல்லை செலவுக்கு இடையிலான வேறுபாடு. ஆப்ஷன் ஏ மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு இடையிலான வேறுபாடு. மிகச்சரியான பதில். இப்போது அவர்களது புள்ளி நிலைகளை பார்ப்போம். கொழும்பு இந்து கல்லூரி 225 புள்ளியை பெற்றுள்ளது. மின்ஹாத் தேசிய பாடசாலை 300 புள்ளிகளையும் பெற்றுள்ளது. இரண்டாவது சுற்றுக்கான விதிமுறைகள் பார்வையாளர்களுக்காக திரையில் இப்போது காட்சிப்படுத்தப்படுகிறது. இரண்டாம் சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெரிவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெரிவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். முதலிலே தாங்கள் எடுத்தாடியதனால் இரண்டாவது சுற்றினுடைய முதல் வாய்ப்பு மின்ஹாத் தேசிய கல்லூரிக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு கடினமா இலகுவா வேண்டும்? இலகுவான முதல் கேள்வி இதுதான். பண கொடுக்கல் வாங்கல்களுடன் ஒப்பிடுகையில் பண்டமாற்று முறையில் காணப்படும் இரண்டு அடிப்படை பலவீனங்களை பெயரிடுக. இரட்டை பொருந்துகை இன்மை, பாதுகாப்பது சிரமம், கொண்டு செல்வது சிரமம். ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே பதங்கள் மாற்றப்பட்டாலும் பொருள்கள் ஒன்றாக இருக்கின்றன. தேவைக்கான இரட்டை பொருத்துகை, போக்குவரத்து பிரச்சனை, அதான் கொண்டு செல்லுதல் என்று சொன்னீர்கள். அடுத்து களஞ்சியப்படுத்தல் பிரச்சனை, சிறு சிறு பாகங்களாக பிரிக்கின்ற பிரச்சனை என்று இந்த குறிப்பாக பண கொடுக்க வாங்கலும் ஒப்பிடில் பண்டு மாற்று முறையில் இருக்கக்கூடிய இரண்டு அடிப்படை பலவீனங்களாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் கொழும்பு இந்து கல்லூரிக்கு செல்ல போகின்றோம். இலகுவா கடினமா? இலகு தெரியும்.
இலகு தெரிவு. பல்வேறுபட்ட சந்தை நிலைமைகளில் எந்த நிலைமைகளின் கீழ் உற்பத்தி நிறுவனமும் உற்பத்தி தொழிலும் ஒன்றாக இருக்கின்றது? தனியுரிமை. மிக சரியான பதில். இசா, கடினமா இலகுவா? இலகுவான. 2018 இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் அறிக்கையிடப்பட்டவாறு தொழிற்படை பங்கேற்பு வீதம் எவ்வளவு? 51.8. சரியான பதில். இந்து கல்லூரி கொழும்பிற்கு. கடினமா இலகுவா? இலகு தெரியும். பொது பொருட்கள் என்ற நியதிகளில் நுகர்வில் போட்டியற்றது என்பதன் மூலம் கருதப்படுவது யாது? ஒருவர் பொருளை நுகர்வது பிறிதொருவர் நுகர்வதில் எவ்வித தாக்கத்தையும் செலுத்தாது. அந்த விடையினை ஏற்றுக்கொள்ளலாம். நுகர்வில் ஒருவரின் தீர்மானமும் நடத்தையும் மற்றொரு ஆளின் எதிர்பார்ப்புகளை பாதிக்காத ஒன்றாகும். இஷா, கடினமா இலகு வைமுறை? இலகுவான. திரவத்தன்மை சொத்து என்றால் என்ன? முதல் நட்டமின்றி விரைவாக பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் திரவத்தன்மை சொத்துக்கள் எனப்படும். இந்த விடையை ஏற்றுக்கொள்ள முடியாது. சொத்தொன்று எந்தவித காலதாமதமின்றியும் முதல் நட்டமின்றியும் விரைவாக பணமாக மாற்றக்கூடியவே திரவத்தன்மை சொத்து எனப்படும். இத்திரவத்தன்மை சொத்தானது வணிக வங்கிகளினால் வாடிக்கையாளர் நம்பிக்கை பேணிக்கொள்வதற்காக பேணப்படும். இந்த விடையை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெறுமதி திரட்டாக செயற்படுகின்ற ஆனால் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படாத உயர்ந்த திரவத்தன்மை கொண்ட சொத்துக்கள். அதே போன்று இலகுவாக பரிமாற்றூடமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும், உதாரணம் நிலையான வைப்பு, சேமிப்பு வைப்பு, திரைசேரி உண்டியல்கள், வங்கி சான்றிதழ், மாற்றுண்டியல்கள். நீங்கள் நட்டம் இல்லாமல் மாற்றக்கூடியதென்று குறிப்பிட்டிருந்தீங்க, ஆனால் குறைந்தளவு நட்டத்துடன் மாற்றக்கூடியதுன்றதான் சரியான விட. மூன்றாவது வாய்ப்பு இப்போது கொழும்பு இந்து கல்லூரிக்கு. தலைவர் சொல்லுங்கள். இலகு தெரியும். மத்திய வங்கியின் தற்போதைய கொள்கை வட்டி வீதம் யாது சொல்லுங்கள். கஜான துணைநிலை வைப்பு வசதி வீதம் 8%, துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் 9%, நியதி ஒதுக்கு வீதம் 5%. விடைப்பிழை. வாய்ப்பு மீண்டும் மின்ஹாத் தேசிய கல்லூரிக்கு செல்கிறது. கூறுங்களா சிலா? 15. விடைப்பிழை. துணை நில் வைப்பு வசதி வீதம் 7 மற்றும் துணை நில் கடன்கள் வழங்கல் வீதம் 8. மின்ஹாத் தேசிய பாடசாலைக்கான நான்காவது கேள்வி கடினமா இலகுவா? இலகுவானது. இலகுவானது. நெகிழ்ச்சி தன்மையற்ற பணவீக்க இலக்கிடலின் முக்கிய பண்பு யாது? 4-6 இடைப்பட்ட நடுவற்ற இலக்க பணவீக்கத்தை பேணுதல். விடைப்பிழை. சுதந்திர வளர்ச்சியை அடைந்து கொள்ளும் நிலையில் ஒரு குறித்த எல்லையினுள் பணவீக்க வீதத்தினை பேணிக்கொள்ளும். இந்த விடையினை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மை பொருளாதாரம் தொடர்பில் பெருமளவு கவனம் செலுத்தாமல் பணவீக்கத்தினை மட்டும் உறுதிப்படுத்த முயற்சித்தல். இலகு வேண்டுமா கடினம் வேண்டுமா? இலகு. காசோலை ஒன்றில் உள்ளடங்கியுள்ள 3 முக்கிய தரப்பினரின் பெயர்களை குறிப்பிடுக. காசோலையை வரைபவர், காசோலையை பெறுபவர், வங்கி. மிகச்சரியான பதில். மின்ஹாத், கடினமானதாகவா இலகுவானதாகவா முயற்சி செய்ய போகிறீர்கள்? இலகுவானது. இலகுவானது. அதன் அடிப்படையில் உங்கள் கேள்வி இது. இலங்கையின் அரச நிதிகளில் வரியில்லா வருமானத்தில் உள்ளடங்கியுள்ள பிரதான 3 கூறுகள். மத்திய வங்கி இலாபம், அரச கூட்டு தாபனங்களின் விற்பனை வருமானம், மூலதன சொத்து விற்பனை, அரச சொத்துக்களின் விற்பனை வாடகை வருமானம். ஏற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இங்கே கேட்டிருக்கின்றோம் பிரதான 3 கூறுகள். அந்த அடிப்படையில் உங்கள் விடை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இலாபம், பங்கு லாபம், வாடகை வருமானம், சமூக காப்புறுதி பங்களிப்புகள், தண்டப்படம் மற்றும் கட்டணங்கள் விற்பனை வருமானம். உங்கள் 4-3 சரி என்பதால் உங்கள் விடை சரியாக்கப்படுகிறது. நிறைவாக இந்த சுற்றின் இறுதி கேள்வி கடினமானதாகவா இலகுவானதாகவா கல்லூரியால் தேர்ந்தெடுக்கப்பட போகிறது. இலகுவான. நாணய கொள்கை இறுக்கமாக்கப்படும் போது மத்திய வங்கியினால் கொள்கை வட்டி வீதத்தின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன? வட்டி வீதத்தை அதிகரித்து. ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். 2வது சுற்றும் நிறைவடைந்து விட்டன. மாற்றங்கள் ஏதும் உண்டா? பொறுத்திருந்து பார்ப்போம். புள்ளிகளில் கொழும்பு இந்து கல்லூரி 425 புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். மின்ஹாத் தேசிய பாடசாலை 450 புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். 3வது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் உங்களுக்காக காட்டப்படுகிறது. 3ம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. 1ம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். 2ம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும்.
இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். முதலாவது கேள்வி இதுதான். இலங்கையின் வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை ஆதரவளிப்பு திட்டம் மற்றும் அந்த நிதியத்தை பேணி முகாமைப்படுத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிறுவனம் எது? சரியான பதில் இலங்கை மத்திய வங்கி நாணய சபை. இரண்டாவது கேள்விக்கு செல்ல போகின்றோம். உலக வங்கி முதன் முறையாக கடன் வழங்கிய நாடு எது? நேரம் நிறைவடைந்தது. ஐக்கிய அமெரிக்க டாலர் 250 மில்லியன் கடன்களை உலக வங்கி பிரான்சுக்கு வழங்கியிருக்கிறது முதன் முதலாக. அடுத்து மூன்றாவது கேள்வி. தற்பொழுது அந்நிய செலாவணி ஒழுங்கு விதியின்படி இலங்கை சுங்கத்திற்கு வெளிப்படுத்தாமல் தனிநபர் ஒருவரினால் இலங்கையிலிருந்து வெளிக்கொண்டு செல்லவோ அல்லது இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய உச்ச இலங்கை ரூபாவின் பெறுமானம் என்ன? இருபதனாயிரம் இலங்கை ரூபாய். இந்த 20,000 இலங்கை ரூபாய் என்பது உங்களுக்கு தேவையோ இல்லையோ, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நேயர்களுக்கு தேவை என்றால், பல பரிமாற்றங்களுக்காக அவர்கள் பல இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வருவார்கள். குறிப்பாக 5,000 நோட்டுகள் கொண்டு சென்றால் கூட தவறுதான், 4 கொண்டு செல்லலாம். அடுத்து நாங்கள் வருகின்றோம் நான்காவது கேள்விக்கு. திரைசேரி முறிகள் முதலாந்தர சந்தையில் புதிய ஏல முறையினை அறிமுகப்படுத்திய வருடம் மற்றும் மாதம் எது? இரண்டாயிரத்தி 2017 ஜூலை மாதம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி இதுதான். 2018 ஆண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின்படி அந்த வருடத்திற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக அரசின் கடன் சதவீதம் எவ்வளவு? 82.9. மிகச்சரியான பதில். ஆறாவது கேள்வி. நிதி மோசடி தொடர்பாக விசாரணை செய்யும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தினுடைய விசேட பிரிவு எது? போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம். விடை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், நிதி மோசடி மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு. ஏழாவது கேள்வி இது. இலங்கையின் 70th சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக வெளியிடப்பட்ட ஞாபகார்த்த ரூபாயிரம். கேள்வி முடிந்ததன் பின்னர் கேட்க வேண்டும், அது அல்லாததுன்னு கேட்டிருந்தா. இதை நாங்கள் நடுவர்களிடம் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். 1,000 என்பது சரியான பதில். கேள்வி: இலங்கையின் 70th சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக வெளியிடப்பட்ட ஞாபகார்த்த நாணயத்தின் முகப்பு பெறுமதி எவ்வளவு என்பதுதான். 8th கேள்வி. உலக பொருளாதார தோற்றப்பாடு தொடர்பான வெளியீட்டினை வெளியிடும் நிறுவனம் எது? அனுஷா. உலக வங்கி. தவறான பதில். சர்வதேச நாணய நிதியம். சர்வதேச நாணய நிதியத்திலே ஆண்டறிக்கையிலே மத்திய வங்கியிலே பன்னாட்டு நாணய நிதியம் என்றுதான் சொல்வார்கள். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். விட சரி, வாழ்த்துக்கள். 9th கேள்வி இதுதான். காணி விலை சுட்டெண்ணை மதிப்பிடும் நிறுவனம் எது? சொல்லுங்கள். குடிசன மற்றும் தொகை மதிப்பு புள்ளி. தவறான பதில். இலங்கை மத்திய வங்கி என்பது சரியான பதில். இறுதி கேள்வி. இலங்கையின் வேலையின்மை தொடர்பான புள்ளி விவரங்களை தொகுக்கும் நிறுவனம் எது? தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம். மிகச்சரியான பதில். மிக இறுக்கமான ஒரு போட்டி. வெற்றி பெற்றவர் யார் தெரிந்து கொள்ள நாங்கள் இப்போது புள்ளிகளை பார்க்க போகிறோம். வினோதினி. கொழும்பு இந்து கல்லூரி 325 புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். அதோடு போட்டியிட்ட மின்ஹார் தேசிய பாடசாலை 750 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். மிக நேர்த்தியான ஒரு போராட்டத்தை நான் நினைக்கின்றேன். செமிஃபைனல்ஸில் அரையிறுதியிலே நீங்கள் காண்பித்தீர்கள் என்று. அத்தோடு இந்த போட்டியிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய கொழும்பு இந்து கல்லூரி மாணவர்களும் மிகச்சிறப்பாக போட்டியிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இப்போது யார் போட்டியில் ஈடுபட்டாலும் போட்டியாளர்கள் வெற்றி என்ற துணிப்பொருளிலே எப்போதும் போட்டி இருக்கும். போட்டியாளர்கள் தங்கள் மனநிலையிலே அது வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்க வேண்டும். பல மேடைகள் மேடைகளாகவே இருக்கும். வந்தவர்கள் சென்றவர்கள் அதை நாங்கள் வெற்றியாக்குவதா
தோல்வியாக்குவதா என்ற தெளிவில் இருக்க வேண்டும். அனைத்தும் மனதிலும் நமது சிந்தனையிலும் இருக்கிறது என்பதனை கூறிக்கொண்டு இப்போது நாங்கள் மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் JPR கண்ணரத்ன அவர்களை அழைக்கின்றோம். சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். முதலிலே கொழும்பு இந்து கல்லூரி மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் இன்றைய போட்டியில் பங்கு பெற்றியமைக்காக கொடுக்க இருக்கிறது. மூன்று போட்டியாளர்களையும் நாங்கள் மேடை கலைக்கின்றோம். அத்தோடு உங்களுக்கான 50,000 ரூபாய் பண காசுலை ஒன்று காத்திருக்கின்றது. நீங்கள் பங்கு பெற்றியதற்காக எங்கே மூன்று போட்டியாளர்களை நாங்கள் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையோடு அழைக்கிறோம். வெற்றியீட்டி அரையிறுதிக்கு தெரிவாக இருக்கக்கூடிய மின்ஹா தேசிய பாடசாலை மாணவிகள் மூவரை மலைக்கின்றும் சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இதுவரை கண்டது நேர்களே காலிறுதி போட்டிகள். இப்போது காலிறுதியிலிருந்து அரை இறுதிக்கு நான்கு பாடசாலைகளை நாங்கள் தெரிவு செய்து விட்டோம். நான்கு பாடசாலைகள், மிக இறுக்கமான பாடசாலைகள், வீரியமான பாடசாலைகள். இந்த நான்கு பாடசாலைகளிலிருந்து எந்த அணியினர் அரை இறுதியிலிருந்து இறுதி போட்டிக்கு இரண்டு அணிகளாக போகப் போகிறார்கள் என்பது அடுத்த ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நமது அங்கங்களில் தரப்போகிறோம் என்று அனைவருக்கும் நன்றிகள் கூறி நாங்கள் விடைபெறப் போகின்றோம். நன்றி, வணக்கம். மாணவர்களினுடைய மாறுபட்ட கோணத்தின் சவால், இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கும் ஈகோன் ஐகோன் சீசன் 4. Season 4.